ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்து விலாக்ஸ். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நாங்கள் ஊருக்கு போகிறோம், அதை பற்றியான விலாக் தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரித்வினை வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். பசங்கள்லாம் இவனை தேடி எல்லாம் வந்தோன்னா இந்த என்ன வேகமாக என்ன பண்ணிட்டான்னா, புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டான். புக்கை வச்சு அந்த பசங்கக்கிட்ட வந்து இதெல்லாம் ராலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். அந்த பசங்கக்கிட்ட நான் இது என்னடான்னு கேட்க கேட்க அவங்க ரிப்பீட் பண்ண பண்ணால் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பஸ் பார்க்குற கிரைண்ட் ரோடு தான், ஏதோ பிளான் பண்ணிட்டேயே. என்ன பிளான் பண்ணியிருக்க? வண்டி எடுக்கடாம, நாம வண்டியில பேக் பண்றான். வண்டி வச்சுட்டு வா, போடா நம்ம மட்டும். ஊரு போலாமா? ஏய், ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு கரெக்டாக தண்ணி வந்துருச்சு. அதை தண்ணி பிடிக்க விடாமல் இவன் அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால எப்பயுமே அம்மா வந்து காலையில் ஏதோ ஒரு டிஷ் சமைச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி தான் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பொருளெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக அப்பா வந்தோன்னே வந்து பொருளெல்லாம் எடுத்து காரில் வைக்கிறதுக்கு அப்பா எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. போயிட்டு தம்பி, பாய். அம்மா இங்கே இருக்கேன். டே பசங்களா, பாய், போயிட்டு பாய். லாஸ்ட் டைமும் அம்மா அங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஊருக்கு போகையில் இந்த கோயிலுக்கு வந்திருப்போம். ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வர வழியில் தான், அதாவது வந்து தாராபுரம் ரோட்டில் இருக்குது. இந்த கோயில் பேர் வந்து கருப்பராயன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இங்கே ஊருக்கு போகையில் சாமி கும்பிட்டு போனால் அம்மாவுக்கு வந்து அது ஒரு ப்ளசன்ட் மைண்டாக இருக்கும். அதனால் எப்பயும் வண்டியிலேருந்து கிளம்பியில் சாமி கும்பிட்டு தான் போவோம். தாராபுரம் வந்தாச்சு. தாராபுரம் வந்து தாண்டினோன்னே ஒரு டீ குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பேக்கரிக்கு வந்திருந்தோம். இந்த பேக்கரி பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு தாண்டிதான் இருக்கு. டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் தம்பி அப்பா மூணு பேர் தான் போனோம். அம்மா காருக்குள்ளேயே உட்காந்துட்டாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இடிச்சிடும், வாங்க போலாம். பிச்சுட்டன்ல என்ன வேணும்? நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அவனுக்கு வாங்க.
மீமி பாத்தியா இத வேற பாத்துட்டியா மீமி பாரு நீ மீமியை பாரு எனக்கு சைக்கிள் முதல்ல குடுங்கடா அப்படிங்குது அது வர மாட்டேங்குது மருந்து முடிஞ்சு போச்சு அதெல்லாம் கவலையப்பட முடியும் அப்படியா அத்தேன்னு சொல்ல மாட்டியா இங்க பாரு அத்தையும் சொல்லு கொழுப்ப பாத்தியா மாமா சொல்லி பழக்கிட்டு கார்த்திகா சொல்லு கார்த்தியாத்த அப்படின்னு சொல்லு இதே சொல்லு லொல்லு மாமா எங்கே எங்க போயிடுச்சு மாமா காண போ மாமால ஆக்சுவலாக நாங்கள் பொங்கலுக்கு தான் ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இடையிலே ஊருக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாட்டி வந்து எங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இடையிலே ஊருக்கு வந்துட்டோம் அம்மாவுக்கு வந்து அம்மாவோட அம்மாவுங்க அதனாலயே தான் சரி அவங்களுக்கு ரொம்ப பாசமாக இருந்தாங்க தம்பியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு அதனால தான் வந்தோம் நீங்க மாட்டு நீயா மாட்டு ஏ சூப்பரு வீட்டுக்கு வெளியில வந்து மழையெல்லாம் ரொம்ப பெஞ்சனால நிறைய செடியெல்லாம் வளர்ந்துருச்சு நம்ம ரித்துக்குட்டி வந்து அங்கே ஏதாச்சும் பூச்சியெல்லாம் வந்தால் வேமா போய் கையிலேயோ எடுத்துல பிடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட மருந்தடிக்கிற மிஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு அந்த அண்ணா கொண்டு வந்து கொடுத்ததுனால காலையில் எந்திரிச்சோடனே வேமா மருந்தடிச்சுக்கிட்டு இருக்காரு டியூட்டிக்கு போகிறக்கு முன்னாடி அப்படி அவ்வளவுதான் விறகுக்கு மேல அப்படியே தூக்கி ஒரு அடி அடிச்சுடும் அங்கெல்லாம் தேவையில்ல இங்கிட்டு இங்கிட்டு அவர் டியூட்டிக்கு கிளம்பிட்டாரு அவர் கூட வந்து அப்பா போறாங்க ஊருக்கு அம்மா வந்து ரெண்டு நாளைக்கு நான் இங்க இருந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதங்கிறதுனால பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால அப்பா மட்டும் இப்ப கிளம்பிட்டாரு
தாத்தாக்கு பாய் சொல்லு, இந்த அப்பாவுக்கு பாய் சொல்லு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, என்னோடய இன்ஸ்டா ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.